இயேசு கிறிஸ்துவின் கிருபை இந்த நாளிலே உங்களை பரிபூர்ணமாய் காப்பதாக. வேதம் சொல்லுகிறது, மார்க் 7:34. திறக்கும் தேவன் வாசல்கள் மூடியிருக்கிறதோ? அன்பு வாலிபனே, வேலையில்லாதபடிக்கு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி ஏறி இறங்குகிறேன், எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லையே என்று கதறுகிறீர்களோ, ஆண்டவராகிய தேவன் திறக்கும் தேவன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை உங்களுக்கு திறக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று தேவன் சொன்னாரே, அந்த நாள் இந்த நாள் தான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார். ஆகவே தைரியப்படுங்கள், தைரியப்படுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய வாசலை திறப்பார். வேலை இல்லையோ, கண்ணீர் வடிக்கிறீர்களோ, ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வேலை, ஒரு திருமணமாகவில்லையே, என் பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கவில்லையே என்று கலங்குகிறீர்களோ, தேவன் இந்த நாளிலே ஒரு புதிய வாசலை திறக்கிறார். உங்களுக்கு தொலைபேசியிலே அழைத்து உங்களுடைய பெண்ணை எங்களுடைய பையனுக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட காரியம் இந்த நாளிலே உங்களுக்கு சம்பவிக்கும். ஆகவே தைரியப்படுங்கள், தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீரப்பா. புதிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறீர். ஆண்டவரே, வாசலை திறக்கிற தேவன், ஒருபோதும் மூடாத தேவன் அப்பா. திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரேன். அப்படியே வாசலை திறக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன்.